ஓம் சாந்தி. இன்று யான் அவ்யக்த முரளியில் இருந்து சிந்தனைக்கு சில துளிகள். பாபா, இன்றைக்கு ஒவ்வொருவருடைய மனதிலும் ஒரே ஒரு பாபா என்கின்ற ஆதாரம் வந்து உங்களுடைய தீபங்களை, ஆத்மாக்களாகிய எங்களுடைய தீபங்களை எப்போவுமே ஒளிரச் செய்கிறது என்று கூறுகிறார். ஒரே ஒரு பாபா என்கின்ற போது என்னுடைய அகராதியில் வேண்டும் என்ற வார்த்தை இல்லாமல் போய்விடுகிறது. ஏனென்று கேட்டால், அனைத்து பெறுபவர்களினதும் விதையாக உள்ளவர் பாபா ஒருத்தர் தான். அவர்தான் இந்த கல்ப விருட்சத்துக்கும் விதையாக கூட உள்ளார். அவரிடமிருந்து பெற முடியாதது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. நாங்கள் சடப்பொருள்களின் ஊடாக எண்ணத்தை தேடினாலும் பாபாவிடமிருந்து பெறுகின்ற அதே பெறுபவர்களைத்தான் நாங்கள் சடப்பொருள்களின் ஊடாகவும் தேடுகிறோம். ஆனால் சடப்பொருள்களின் ஊடாக தேடுகின்ற போது அது ஆரம்பத்தில் அது ஒரு பெறுபவராகவும், காலப்போக்கில் அதுவே ஒரு சோதனைக்குரிய விடயமாகவும் மாறும். ஆனால் பாபா என்கின்ற போது அந்த பெறுபேறு எப்போவுமே அழியாதது, நிரந்தரமானது. ஏனென்று கேட்டால், பாபா புறப்புறப்புக்கு அப்பாற்பட்டவர், அவர் மட்டும்தான் நிலையானவர். ஆகவே நான் நிலையானவரிடமிருந்து பெறுகின்ற பெறுபேறு எப்போவுமே நிலையாக இருக்கும். அதனால்தான் நான் பாபாவை அடைந்ததன் மூலம் நான் அடைய வேண்டியதெல்லாம் அடைந்து விட்டேன். என்னுடைய அகராதியில் வேண்டும் என்ற வார்த்தை இப்பொழுது அவசியமே இல்லை. ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு உணர்விலும் எனக்கு பாபா என்கின்ற போது என்னுடைய பழைய எண்ணங்கள், பழைய சம்ஸ்காரங்கள் கூட என்னை கட்டுப்படுத்த வேண்டிய தேவையில்லை. இப்போ பழைய எண்ணங்களும் பழைய சம்ஸ்காரங்களும் என்னை விட்டு அகலத் தொடங்கினால் எனக்குள்ளே பெறுபேறுகளும் தெய்வீக குணங்களும் என்னை மீறி எனக்கு வந்து கொண்டே இருக்கும். அதனால் நான் தெய்வீகமும் பெறுபேறுகளும் அதிகரிக்கின்ற போது, ஆனால் தெய்வீகமும் நல்ல பெறுபேறுகளும் ஒருபோதும் பழசாகுவதும் இல்லை. அது எப்போவுமே புதுசாகவே இருக்கும். இப்போ தெய்வீகம் அதிகரிக்க அதிகரிக்க எனக்கு தெரியும், என்னை மீறி எனக்குள்ளே புதிய ஆர்வமும் புதிய உற்சாகமும் இருந்து கொண்டிருக்கும். அப்போ என்னுடைய மனதில் ஒரே ஒரு பாபா பாபா என்கின்ற போது ஆர்வமும் உற்சாகமும் தவிர்க்க முடியாததாக மாறுகிறது. அதனால்தான் இந்த பிராமண வாழ்க்கையில் எந்த தடைகள், எந்த சோதனைகள் வந்தாலும் என்னுடைய பாதைகள் தடுமாறுவதில்லை. பௌதீகமாக நான் தோல்வியடைந்ததாக வெளியுலகத்துக்கு தெரிந்தாலும் தெய்வீகம் என்கின்ற போது நான் வெற்றியாளர். அதனால்தான் எங்களுடைய ஆர்வமும் உற்சாகமும் எப்போவுமே உயர்ந்து கொண்டே செல்லும். அதனால்தான் எங்களை விட பாக்கியசாலிகள் இந்த உலகத்தில் எவருமே இல்லை என்றால், உலகம் தேடிக்கொண்டிருக்கின்ற அதே ஒரு கடவுள் எனக்கு முழு ஆதாரமாக மாறியிருக்கிறார். அவர்கள் கடவுளை தேடி பல வழிமுறைகளினூடாக இன்றைக்கு வரைக்கும் உலகம் முயற்சிக்கின்றது. சாதகமாக முயற்சிக்கின்றவர்கள் நேரடியாக கடவுளை தேடுகிறார்கள். ஆனால் தங்களுடைய பெறுபேறுக்காக முயற்சித்தவர்கள் களைத்து போய்
எப்படியாவது நான் பெறுபேறை அடைவோம் என்று சொல்லி பிழையான வழிகளிலும் மிகவும் ஆழமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு ஏதோ ஒரு விதத்தில் உலக மக்கள் கடவுளை தேடி பெறுபேறுகளை அடைவதற்காக முயற்சிக்கின்றார்கள். நானோ ஒரு இடத்தில் இருந்தவாறு கடவுளை எனக்குரியவராக்கி எனக்கு அவர்தான் ஒரே ஆதாரம் என்கின்ற மாதிரி நான் இறைவனை மாற்றிவிட்டேன். அதனால்தான் எனக்கு எந்தவித தேடலும் இல்லை. அதனால் என்னுடைய உற்சாகமும் எப்போவுமே அதிகரித்து கொண்டே செல்கிறது. ஓம் சாந்தி.